ஸ்டேட் பேங்க்ல 1 ரூபா இருக்கு. நம்ம கனரா பேங்க்ல 10 பைசா இருக்கு. எங்க அர்ஜென்ட்டா ஒரு இன்டர்வியூ போறோம், சர்டிபிகேட் தரீங்களா? ஓ எஸ். இந்தாங்க இந்தாங்க. என்னது? அன்னைக்கு வாங்கின கடன். நான் 1 ரூபா தானே கொடுத்தேன், 10 பைசா அதிகமா இருக்கு. வாங்கின கடனுக்கு வட்டி. வரங்க. லவ் இஸ் ஸ்ட்ராங் நோ, லவ் இஸ் ராங். பாய் படைச்சிட்டேன் சார். ஆபீஸ் வெளியே குப்பை தொட்டி இருக்கா? இருக்கு சார். அதில் இதை எடுத்துட்டு போய் போடும். அன்னைக்கு யானைக்கு அடி சறக்கும். ஆபீஸ் வேலை கவனிங்க. சமாளிக்கலாம். தெரியுமா அவளோட புருஷன். எப்படி? Thank you.
சந்தித்தேன், என்னை சிந்தித்தேன், இது அழியாத சுகமல்லவா. அடவு இருளோடு இந்த தேகம், இந்த உறவுகள் தொடர்ந்ததையாகும். கடல் தீர்ந்து போகும் காதல் சீராது. உன்னை சந்தித்தேன், என்னை சிந்தித்தேன், இது அழியாத சுகமல்ல. என்னை செலவு பத்தி கவலைப்படாத. நிச்சயதார்த்தத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை புடவை வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ. இது கொடுங்க. இந்த கலர் நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. இத எடுத்து வைப்பா. இந்த கலர் நல்லா இருக்கா? இட்ஸ் குட். நல்லா இருக்கு. இது ஏண்டி அறிவு இருக்கா? என்னது டியா? பின்ன கல்யாணத்துக்கு யாரா வெள்ளை புடவை எடுப்பாங்களா? இந்த மாதிரி மங்களகரமா எல்லோ கிரீன் இதெல்லாம் எடுக்க வேண்டியதானே. இது பாருங்க, இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க, நான் போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன். எவ்வளவு சரி? 1 2 3 இந்த இதை எடுத்துவே. தள்ளுங்க.
பேஷண்ட் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவர். ஏன் டாக்டர், கல்யாணத்தை தள்ளி போடணுமா? இல்ல, நிறுத்தணும் டாக்டர். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் லுக்மியா. சோ இப்ப அவர் இருக்க நிலைமையில அவருடைய வாழ்க்கை நாள் கணக்கு தான். பெட்டர் யூ ஸ்டாப் த மேரேஜ். புரியாம பேசாத. டாக்டர் என் சாவுக்கு வருஷ கணக்கு இல்ல, மாச கணக்கு இல்ல, நாள் கணக்கு வச்சிருக்க. வருஷ கணக்கா நாள் கணக்கா உங்களோட காதலியா வாழ்ந்துட்டேன். சில மணி நேரமாவது உங்க மனைவியா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதுங்க. வாதம் பண்ணி வீணா வாழ்க்கை கெடுத்துக்காத. போகும்போது நான் யாருக்கும் எந்த விதமான இழப்பும் கொடுக்க நினைக்கிறேன், எஸ்பெஷலி உனக்கு. நோ, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா அப்போ யுவர் லக்கி கேர்ள். ஆண்டவனை காப்பாத்திட்டான். பிடிவாதம் பிடிக்காம உன் முடிவை மாத்திக்க. உங்க நினைவுகளை மனசுல சுமந்துகிட்டு என்னால அடுத்தவரோட வாழ முடியாதுங்க. என் மனசுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு என்ன நானே ஏமாத்திக்க முடியாது. நான் எப்படிங்க இன்னொருத்தரோட? ஆயிரம் உதாரணம் எடுத்துக்காட்டி எவ்வளவுதான் நீ சொன்னாலும் என் முடிவு தான். எனக்கு அச்சதை வாங்கிக்கிற பாக்கியம் கிடையாது. வைகரிசி தான், தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாத. அப்படின்னா என் முடிவையும் கேட்டுக்குங்க. நீங்க செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிதானே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என் முடிவை நான் இங்கேயே தேடிப்பேன்.